அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை இன்று வெளியூரில் இருக்கின்ற காரணத்தினால் வீடியோ பதிவு வழங்க முடியவில்லை நாளை வீடியோ பதிவு வரும் இன்று ஒரு நாள் மட்டும் ஆடியோ பதிவை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்பு அந்தமான் கடற்பகுதிக்கு நேற்று வந்த அந்த தென்சின கடல் அமைவு மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு மழையை தொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்திற்கு மழை தொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று பரவலான பரப்பில் மழை தொடங்கிவிடும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் வர இருக்கின்ற சிஸ்டத்தால் நல்ல மழை தமிழகத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் தரும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் பெய்யாது வெவ்வேறு மணி நேரங்களிலே வெவ்வேறு நேரங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த நான்கு நாட்களுக்குள் நல்ல மழை கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையே மழை இல்லை என்று எதிர்பார்க்காதீர் இருபத்தி ஒன்பதும் பெய்யும் இருபத்தி ஒன்பது பெய்யாத இடத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி பெய்யும் இந்த நிகழ்வில் ஏரி குளங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவு தண்ணீர் கண் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு ஏரி குளங்களை நிரப்பும் அளவிற்கு இந்த முதல் சாதாரண நிகழ்வால் கிடைக்காது ஆனால் நல்ல மழை கனமழை பரவலாக கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்த நிகழ்வு ஒரு நாள் இடைவெளிக்கு பின் இரண்டாம் தேதி ஒரு நாள் இடைவெளி இருக்க வாய்ப்பிருக்கிறது அடுத்த நிகழ்வு மூன்றாம் தேதி வந்து நம்முடைய தமிழக கரையே நெருங்கும் இதன் காரணமாக ஜனவரி மூன்று நான்கு இரண்டு நாட்களும் கன மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சிஸ்டம் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா வரை ஒட்டுமொத்த தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் காரைக்கால் புதுச்சேரி மாஹே உட்பட அனைத்து தென்னிந்திய பகுதிகளுக்கும் அந்த ஜனவரி மூன்று மற்றும் நான்காம் தேதி மழை மிகச்சிறந்த மழையை கிடைக்கும் கொடுக்கும் ஆகவே அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியான மழை கிடைக்கும் வரை இருக்கின்ற ஐந்தாம் தேதிக்குள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் ஜனவரி ஐந்துக்குள் எல்லா இடங்களிலும் ஒரு நல்ல மழையை கொடுக்கும் அடுத்ததாக டிசம்பர் சாரி ஜனவரி ஆறு இருக்கிற இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் உருவாகியிருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலை மண்டலம் வரை முன்னேறி பொங்கல் நாளுக்கு முந்தைய நாள் அல்லது பொங்கல் நாளுக்கு ஓரிரு நாள் முன்போ அல்லது பொங்கலை ஒட்டிய நாட்களிலோ அல்லது பொங்கல் நாளிலோ தமிழகக் கரையை நெருங்கி மிகவும் நெருங்கி தமிழகம் வழியாக அரபிக் கடலுக்கு பயணிக்கும் இதன் காரணமாக ஜனவரி ஆறு முதல் பதினைந்து வரை வங்கக்கடலில் சிஸ்டம் இருக்கும் பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக கரை கடந்துடும் பதினாலு அல்லது பதினைந்து தமிழக கரையை கடந்துடும் பெரும்பாலும் அது மத்திய தமிழகக் கரை அதாவது டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் பொழுது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே சிறந்த மழை கொடுக்கும் இதில் தமிழகத்திற்கு டாப் ரெயின் தென்னிந்தியாவிற்கே டாப் ரெயின்ங்கும்போது தமிழகத்திற்கு எப்படி இருக்கும்னு பார்த்துங்க அப்போ தென் தமிழகத்திற்கும் வட தமிழகத்திற்கும் சிறந்த மழை மத்திய தமிழகத்திற்கும் மிகச்சிறந்த மழை என்ன சார் மத்திய தமிழகம் வழியாக போகுது தென் தமிழகம் வழியாக போகாதா கண்டிப்பாக அது எங்கே போனாலும் காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து எடுத்துக்கும் இதனால் தெற்கிலிருந்து அரபிக்கடல் காற்றும் நுழையும் இந்திய பெருங்கடல் காற்று நுழையும் மன்னார் வளைகுடா பாகிதலை சிந்தி வழியாகவும் காற்று வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு சிறந்த மழை பொங்கலுக்கு முன் கிடைக்க இருக்கிறது இந்த மழையை தென் மாவட்ட மக்கள் உள் மாவட்ட மக்கள் இந்த அறிவிப்பை கேட்டு கொண்டாட்டத்தில் இருப்பார்கள் என்று தெரியும் ஆனால் அச்சப்படும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த மழையில் தொடர்ச்சியாக அதாவது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி நான்கு வரை இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறதற்ற சொல்லியிருக்கிறேன் அல்லவா இது தொடர்ச்சியாக எல்லா நாளும் எல்லா மணி நேரமும் பெய்து கொண்டே இருக்காது இடைவெளியும் இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் சில மணி நேரங்கள் வித்தியாசப்படும் நாட்கள் வேறுபடும் ஆகவே இடைவெளியும் இருக்கும் அதற்கு முன் இருபத்தி ஏழாம் தேதி வரை வெயிலும் இருக்கும் இருபத்தி எட்டிலிருந்து மேகம் சூழ்ந்து மழை தொடங்கும் இருபத்தி ஒன்பதிலிருந்து ஜனவரி நான்கு வரை படிப்படியாக மழை அதிகரித்து ஜனவரி நான்கிலே அதிகனமழை கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக கனமழை இருக்கும் அதிகனமழை இல்லாவிட்டாலும் மிக கனமழை வரைக்கும் நான்காம் தேதி வரை கிடைக்கும் இதில் இடைவெளியும் இருக்கும் அந்த இடைவெளியை அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நாம் எதிர்பார்க்க கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை கடலிலே சாதாரண நிகழ்வாக பெரிய பறந்த விரிந்த பரப்பிலே பரப்பிலே அது தீவிரமடைந்து கொண்டிருந்தால் மழையை கொடுத்து கொண்டே தீவிரமடையும் தொலைவிலே மையமாக ஒரு இடத்தை பிடித்து அங்கிருந்து தீவிரமாகி கரைக்கு வந்தால் நெருங்க நெருங்க மழை பெய்யும் கரை கடக்கும் பொழுது அதிகன மழை மிக மழை பெய்யும் கரை கடந்த பின்பும் கிழக்கு காற்றால் மழை பெய்யும் ஆகவே அந்த ஜனவரி ஆறு முதல் பதினைந்து வரை இடைப்பட்ட காலங்களில் அந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நான்கு நாட்கள் கனமழை வாய்ப்பு தெரிகிறது ஆகவே மீதம் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் இடைவெளி இருக்கலாம் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அதிலும் நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆகவே வானிலுடன் இணைந்திருந்து இடைவெளி நாட்களை அறிந்து அறுவடை செய்வது கட்டாயம் ஆகையினாலே கண்டிப்பாக நீங்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டியது உங்களுடைய லாபத்திற்கானது ஆகவே ஒவ்வொரு நாள் அறிக்கையிலும் மழை நாள் எது இடைவெளி கிடைக்கிறதா கனமழையா மிக கனமழையா அதிகனமழையா போன்ற விவரங்களை அறிந்து வானிலு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து அதற்கேற்ற நீங்கள் விவசாயத்தின் அறுவடையாக இருந்தாலும் சரி விதைப்பாக இருந்தாலும் சரி வடிய விடும் பணியாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமே வானிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதாவது தண்ணீர் இருக்கும் ஒட்டுமொத்தத்தையும் வடிவிட்டு விடக்கூடாது மழை நிற்கும் நாளை அறிந்து அதற்கு ஏற்றபடி வடிவிட வேண்டும் அதுவும் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக பொங்கலுக்கு முந்தைய நாள் வரை கண்டிப்பாக கனமழை பெய்யும் மிக கனமழை பெய்யும் அந்த பொங்கலை ஒட்டிய பொங்கலுக்கு முன்பு இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் நிறைய மழை காத்திருக்கிறது பொங்கல் நாளிலும் மழை இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளி நாளை அறிந்து அறுவடை செய்ய திட்டமிட வேண்டியுமே தவிர பீதியோ அச்சமோ கவலையோ அடையாமல் நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்கள் நெல் போன்ற இதர தானியங்களை சேதமில்லாமல் இயற்கை பேரிடரிலிருந்து மழையிலிருந்து துல்லியமாக சேமித்து பாதுகாத்து லாபம் அடையவே இந்த அறிக்கை வழங்கப்படுகிறது ஆகவே இருபத்தி ஏழாம் தேதிக்குள் முடிந்தவரை முதிர்ந்த நெல் தானியங்களையோ பிற தானியங்களையோ இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு முற்பகலுக்குள் அறுவடை முடியுங்கள் முடியாவிட்டால் இடைவெளி நாள் அறியுங்கள் அதற்கு பிறகு இடைவெளி அறிந்து அறுவடை செய்யுங்கள் இணை பிற பணிகளையும் செய்யுங்கள் இணைந்திருக்க வேண்டியது கட்டாயம் இணைந்திருங்கள் நாளை